Hi, hello, welcome and welcome to our channel. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சவ் சவ் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா பண்ணலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் வந்து ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேங்க. சோ பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி அண்ட் சவ் சவ் பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் நல்லா பீல் பண்ணிட்டு சோ கியூப் மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நம்மளோட விருப்பப்படி கட் பண்ணிக்கோங்க. எப்படினாலும் நம்ம வேக வைக்க போறோம். நான் pan நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கறேங்க. இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கறேன். உளுந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பாத்தீங்கன்னா அவர் நமக்கு வந்து இந்த வெங்காய சட்னியோட டேஸ்ட் தான் இருக்கும். சவ் சவ் சட்னிமா நமக்கு தெரியாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிட்டேங்க. அந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் அப்படி வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ பூண்டும் நல்லா செவக்கட்டோங்க. செவந்ததும் நான் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாய் பாத்தீங்கன்னா எங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து பச்சை மிளகாய் வேணா கூட சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டா உங்க சட்னி நல்லா ரெட் கலர்ல வரும், அதுக்காக தான். ஸோ இது ஒரு செவந்ததும் நான் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஆறுனதும் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸ் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து அதே ஆயில்ல போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. அந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு ராக் சால்ட் சேர்த்துக்கிறேங்க. நான் மொத்த சட்னிக்கும் சேர்த்து இப்பவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போது இந்த சவ் சவும் நான் அது கூட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வேக விட்டுக்கலாங்க. ஸோ இந்த வெங்காயமும் இந்த சவ் சவும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்குதுங்க. ஸோ இது வதங்கிட்டே இருக்கும் போது நம்ம அந்த போட்டோம் பார்த்தீங்களா மிக்சர் ஜாரில், இதை நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக விட்டுடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வேகட்டும். நம்ம வெந்துடுச்சு நமக்கு ஈஸியா வந்து மிக்சர் ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணும் போது அரையும். ஸோ ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி போதும். இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. அது நல்லா ஆறின பிறகு நீங்க வந்து மிக்சர் ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் வந்து கிரைண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வெங்காய சட்னி மாதிரி தான் இருக்கும். அந்த டேஸ்ட்லையும் அப்படியே தான் இருக்கும். நம்ம சவு சவு சேர்த்துருக்கோம் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கணும். அப்படி பிடிக்காதவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதோட சத்தம் போகும். அண்ட் அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து நம்ம சவு சவு சேர்த்த மாதிரி தெரியவே தெரியாது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. Thanks for watching. Ta-ta. Bye-bye. Take care.